ஹாய், குட் மார்னிங் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக தீபாவளி முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த மகாபலீஸ்வரர் டே த்ரீ பார்ட் த்ரீ அந்த வீடியோ தான் போடணும். ரிட்டர்ன் வந்தது பார்த்தீங்கன்னா அதே சேம் கிலோமீட்டரு, ஆனால் பட் 21 hours 22 hoursல் வந்தோம் நாங்கள். ஆனால் நீங்கள் தீபாவளி சத்தம் தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ போடுங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னொன்று முக்கியமானது, இது என்னோட 100th வீடியோ. எனக்கே தெரியாது, வியூவர்ஸ் நீங்கள் பார்த்து சொன்னதில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த வீடியோ போட்டு அடுத்தது அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நம்மளால் பட்டாசுக்கு பயப்படலன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பயப்படுறேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனால் என்னென்ன தொடர்ந்து ஒரு 100 வாழை அப்படி வெடிக்கிறப்போ படப்படன்னு ஓடுவான், கேட்டுக்கு ஓடுவான், போயிட்டு 2-3 திருப்பி பார்ப்பான், மறுபடியும் ஓடியாருவான். ரொம்ப பெரிய பெரிய பட்டாசுலாம் வெடித்தா உடனே கத்த ஆரம்பிச்சிருவான், கத்தனமேனு உழைக்க ஆரம்பிச்சிருவான். பட்டாசு வச்சுனா குடு குடு குடுன்னு ஓடுவான், கேட்டுக்குள்ளே வெளியே போய் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு திரும்பி ஒடியாந்துருவான். கெட்டப் கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லையா? இது வந்து தீபாவளி அன்றைக்கி புதுசு தான் போடணுன்னாங்க, நான் ஷர்ட் எதுவுமே எடுக்கலை. இந்த பனின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கார்த்திக் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொடுத்தாரு, அவர் நிறைய கொடுத்தாரு. ஆனால் என்னென்னா அந்த கை வச்ச பனின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் 10 போயிடுச்சு, நான் M சைஸ் எடுத்து வந்தால் 10 போயிடுச்சு. தேங்க்யூ கார்த்திக் குமார். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஊருக்கு தான் போகிறோம், மாமனார் ஊருக்கு தான் போகிறோம். அங்கே இவனை வந்து கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா, நேரத்திலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இங்கே வீடுன்னா பரவாயில்ல, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேறு சகதியமாக ஆயிரும் மழை பெஞ்சதுன்னா. அந்த இடத்துல இவனை கொண்டு போய் இந்த டைமில் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். மழை பெஞ்சிருச்சுன்னா ரொம்ப நாஸ்தி ஆயிரும், எப்படி இவனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரியல. ரெண்டாவது அங்கெல்லாம் பட்டாசு நிறைய வெடிப்பாங்க, கிராம சைடு உங்களுக்கு தெரியும், அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் நாங்கள் கிளம்புறத பார்த்து இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளை விட்டுட்டு தான் போக போகிறாங்க, என்ன நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்னு எப்படி இருந்தாலும் நம்மளை குளிச்சுட்ருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ காலையில் இந்த காரை வந்து இந்த பட்டாசு பாக்ஸு லக்கேஜ் அதெல்லாம் ஏற்றலான்னு உள்ளே எடுத்து கொண்டு வந்து நிறுத்தினேன். உள்ளே ஏறினதை இறங்கவே மாட்டேன்ட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்ம ஏற்றிட்டு போயிடலாம், பட் அங்கே போயிட்டு எப்படி அந்த இடத்துல ரொம்ப சேத்துக்களை பிறண்டு அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே விட முடியாது. நம்ம வீடுனா பிரச்சனை இல்லை, அவங்க அதை ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ காலையில் அவனுக்கு ஃபுட்டு வச்சுட்டு நைட் அவனுக்கு உண்டான சாப்பாடை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி அது குக்கர்லேயே அப்படியே வச்சுருக்கோம். நம்ம கீர்த்திவாசன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு 7 மணிக்காட்டம் வந்து நீங்கள் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். ஏன்னா கீர்த்திவாசன் கூட இவன் நல்லா க்ளோஸாக இருப்பான், அவன் வந்துட்டானா நம்மளை கூட கண்டுக்க மாட்டான், அவன் கூட தான் ரொம்ப இதாக இருப்பான். நிறைய பேர்த்துக்கு இதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் அது. ஏன்னா கூட்டிகிட்டு போய் அங்கே சீரழிகிறதுக்கு பட்டாசு வெடிக்குதடா. மெயினாக 100K சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணிங்க, ரொம்ப 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 நன்றி. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் பிளான் பண்ணியிருக்கிறேன், அந்த ஸ்பெஷல் வீடியோ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பொருள் வரல, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகே, தீபாவளினா இங்கே ஒரு கட்டு பட்டாசு வச்சுட்டு அப்புறம் தான் ஊருக்கு போக போகிறோம். இப்போ பட்டாசு வெடிப்போம் சார். இங்கே பாருங்க, பட்டாசு வெடிக்கலாமா? அன்னைக்கே வெடிக்கணும் சொல்லி ஒரு வழி பண்ணிட்டீங்க ஆண்டவா. சாமி விட்டாச்சு, அடுத்து பசிக்குது, ஆனால் சாப்பாடு இங்கே இல்லை, மாமனார் வீட்டில் தான். அதுக்கு முன்னாடி பட்டாசு வெடிச்சிருவோம் ஓகேங்களா? இப்போ இது ஒரு கட்டு, இது ஒரு கட்டு, எங்கே ஓடுறான் பட்டாசு வெடிச்சது, எங்கேயோ ஓடுறான். டேய் வாடா, இப்போ ஒரு பழக்கம், பட்டாசு வெடிச்சதுன்னா அந்த பட்டாசு வெடிக்கிற இடத்த நோக்கி ஓடுறான், போய் கவலாமல் என்னமோன்னு. இப்போது நாங்கள் வந்து அவனை பிடிச்சிட்டு தான் பண்ண போகிறோம், எனக்கு பதிலாக என் ஒய்ஃப் பட்டாசு வெடிப்பான், ஏன்னா அவனை பிடிக்க முடியாதவங்க. நீ பிடிச்சிக்குவியா அவனை? பிடிக்க முடியாதா? டேய் ஒன்று கடிக்கிறான்டா, இப்போவே ஒன்று கடிக்கிறான்டா. என்ன டாடி பட்டாசு எடுக்க சொன்னால் டீ ஆத்துறாரு? டேய் கம்மா, இதெல்லாம் மருந்து. டேய் வாடா, நீ வந்து மறுபடி கவ்விட்டினா வம்பா போயிருங்கப்பா. அந்த பெல்ட் பெல்ட் மாட்டுறக்கு டைம் இல்லை. ஹாப்பி தீபாவளி. எங்க ஓடுறேன். ஓகே, ஆர் யூ ஓகே பேபி? ஓகே இல்ல, ஓகே இல்ல, என்ன விடுங்க நீங்க. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் 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 உட்காரு. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் நிறைய வெடிச்சிட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்கான், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டான், ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கான். இன்னொரு கட்டு வச்சுருவோம். இப்போ வைக்க போகிற பட்டாசு என்னோட ஃபேவரெட்டு, நான் நான் தான் வைக்க போகிறேன், பிடிச்சிருவியா? அங்கே போயிரு அப்பா.
போக போன இவனுக்கு ஒரு இது என்ன ஸ்பெஷல் தயிரா எனக்கு வேண்டாம் நைட் தான் வேண்டாமா டேய் டேய் அநியாயம் பண்ற டேய் வா வா எப்பவுமே இதாண்டா போடுவோம் இப்ப என்னடா திடீர் சிக்கன் சாருக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க கிளம்புறோன்னு அதனால இங்கிட்டு டேய் உள்ள வராத உள்ள வரக்கூடாது காலை வெளியவை வெளியப்போ காலு வளைஞ்சிருண்டா எப்படி இருந்தாலும் நாங்க போத்தான் போறோம் என்ன பண்ணிட்டோம் நீ கூட்டிட்டு போக முடியாது அங்க வந்தா பூரா சேரா இருக்கும் சரியா என்ன மீறி எப்படி போறீங்கன்னு பாக்குறேன் வழி விட்டா தானே போவீங்க இங்க பாருங்க பட்டாசு வைக்கிறதுக்கு காரு கதவு நீக்கினா ஏறிட்டு வரவே மாட்டேங்கிறான் டேய் வாடா நான் வர மாட்டேன் நீ வரலடா வரமாட்டியா உனக்கு இடம் பத்தாது அவங்கள விட்டுட்டு அப்பா வந்து கூட்டிட்டு வரவான் போய் சொல்லாதீங்க நானே தொடச்சுக்கிட்டு போட கீறி விட்டுறாத விடு 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 நோ நோ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட ஒயிட் புல் ரெடி ஆகிட்டேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா செலவு ஆக மொத்தம் தலைவர் வந்து ஒரு 30 ரூபா காலி பண்ணிட்டாரு ஒரு 1000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஓட சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் செட் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ரம்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg சிக்கன் ப்ளஸ் கொஞ்சம் ரைஸு டேய் இங்கே பாரு டேய் வாய்ப்பாருங்கடா வாய நான் கிளம்புறேன்டா பத்திரமா வீட்டை பார்த்துக்கோ பிடிச்சிட்டியா பிடிச்சிக்கோண்ண விடு 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 கடிக்கிறான் பாரு கையை ஆ விட்டு நீப்போ நீப்போ ஏ நான் போகல வாடா நான் போகலவா அவனுக்கு கார்னா ரொம்ப இஷ்டம் கண்டிப்பாக கார்னு எடுத்தோம்னா டோர் ஓப்பன் பண்ணாவே டப்புனா ஏறி வந்துக்குவான் சரி டேடி போயிட்டு வரேன் சரியா போய் சாப்பிடணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது போய் சாப்பிட்டு போ ஆ வந்துடுறேன் நான் சாயந்தரம் வந்துடுறேன் சரியா ஓகே அப்படியே படுத்து ரெஸ்ட் எடு ஓகே சரியா பாய் 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 உண்மையாலுமே அவன் கோச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணுறான் ஆனால் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை வேறு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டோம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அதனால் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல நான் போய் இவங்களை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு தான் போகணும் ஐயோ எப்படி எட்டி எட்டி பார்க்குது அங்கே பாரு இங்கே ஏண்டா அழுகுறான் ரொம்ப வந்துறேன்டா நைட் எப்ப வந்துருவாங்க சரியா பாய் போயிட்டு வந்துறேன்டா
என்னடா ட்ரெஸ் இது தெரியலையா? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. இவ்வளோ பட்டாசு இருக்குது, ஆனால் இது வந்து மேக்ஸிமம் நைட் வெடி தான். இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது என்னென்னடா அது 3000 வாழை. ஏய் இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் வெடிப்போம். இங்கே இவ்வளோ ஆடெல்லாம் கட்டி வச்சுருக்குது. ஆமாம், மாடு ஆடெல்லாம் இருக்குது. எல்லாம் அத்துக்கிட்டு ஓடிச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ எல்லாத்து வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு இருக்குது, அதுதான் பிரச்சனை. பின்னாடி கூட பாருங்கள், மாடு இருக்குது. இது மொட்டைப்பாறை, இங்கே வைக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் ஓலையெல்லாம் கிடக்குது. பற்றிக்கிச்சு, முடிஞ்சது. டேய் என்னடா என்னை விட்டுட்டு பட்டாசு அடிக்கிறீங்க? அப்படியா? வர ஒருத்த வீடியோ விடுறானே, எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கா. இங்கேயுமே ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் ஓலை இருக்குது. 10 நாளும் பரவாயில்ல அப்படின்ட்டு, ஏன்னா வெடிக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. நம்ம வீடெல்லாம் அங்கே இருக்கு. என்னடா கட்டு கட்ட வைக்கிறீங்க? ஒன்னா பிரிச்சு வச்சுட்டு இருந்தீங்க. என்னது பேசணா? அப்படின்னா வச்சுட்டாண்டா, 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 அங்கிருந்து இவ்வளவு தூரம் வருது இந்த 3000 வாழா. அப்படியே இங்க வைக்காதடா, இப்பதான் இங்க வச்சிருக்குது. பட்டாசு வந்து ரொம்ப சின்னதா தான் இருந்ததா, பேருக்கு தான் வந்து 3000 ரூபாளா. சும்மா சின்ன பட்டாசு, சும்மா சடப்பட சடப்படும். எல்லாம் கல் தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு மேல. ஒரு ஆள் இப்பதான் பைக் ஓட்ட போகுது. சச்சுக்குட்டி பைக் ஓட்டுறிய? நீயே பைக் ஓட்டுறியா? மாமா கூட அப்புறம் வந்துடலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாம், சரியா? உண்மையாலுமே இந்த தீபாவளி சத்தியமாக போர் அடிக்குது. என்னன்னே தெரியல, என்ன காரணம் தெரியல, ஆனால் போர் அடிக்குது. டே உங்களுக்கு எப்படிடா இருக்குது தீபாவளி? போர் அடிக்குதா? நல்லா இருக்கு. பட்டாசு அடிக்கிறங்க இன்ட்ரெஸ்டே இல்லை. உனக்கு என்ன ஜாலியாக இருக்கு? அப்புறம் ஏன்டா மூஞ்சி சொங்கி போய் கிடக்குது? உனக்கு எப்படிடா இருக்கு? ஜாலியா தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. உங்களால என்னன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு ராம்போ பாயில் அங்கே விட்டுட்டு வந்ததுனால என்னன்னு தெரியல. ஈவினிங் போய் நான் கூட்டிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டா இருக்குது. கண்டிப்பா ஈவினிங் வந்து மழை வரப்போகுது. ஏன்னா மழை வருமா? கண்டிப்பா சாயந்தரம் கண்டிப்பா மழை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மழை வந்துட்டா இங்க அவனை சேஃப்டி பண்றதுக்கு உண்டான இடங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. சாயந்தரம் பார்ப்போம். நீ வேற ஒண்ணு இடையில எடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. நைட்டு வந்து ஷார்ட் நிறைய வச்சிருக்கிறோம், அந்த வெடி வெடிக்குத்தான் போகிறோம். அது வரைக்கும் பை பை சொல்லிடு. பை பை. மெனி ஹவர்ஸ் லேட்டர். ஏய் அம்மாவுக்கு திருப்பி வச்சுட்டுமா? நீ அப்படி சூப்பர். பட்டாசு வெடிக்குதா இல்லையா? கண்ணா சவுண்ட்
அடிக்கிற மாதிரி தான் போட் இருக்குது. போட்டோ ஷாட்டா? இத போட்டோ பிடிக்கிறதா? டேய் பிளாசா என்னடா கண்டுபிடிச்சிருக்கீங்க? இங்க ரிசர். நானும் கை தெரியுமோ என்ன புரியாமா பெரியவர்களா பிடிச்சிடறது. எல்லா பக்கம் பட்டாசு கிளப்புறேன் இப்போ. என்னடா இப்படி சுத்துது? ஓகே ஓகே ஓகே. ஹாப்பி தீபாவளி. Happy Diwali! பட்டாசு வெடிக்க வெடிக்க முடியவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. எங்கனால இதுக்கு மேல முடியல. புகை ரொம்ப ஓவராயிடுச்சு. பட்டாசு வெடிச்சப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாட்டுக்கண்ணு அத்துட்டு போயிடுச்சு. அதை தேட போகிறோம். இப்போ அதுதான் வேலை, வேறு வழி இல்லை. அதனால் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். கவர் கொஞ்சம் மோசமாக வந்துருக்குது. இல்லாடி அவ்வளோ பயமாக என்ற ராம்பு என்னான்னு தெரியல. அத்தனை பட்டாசு வெடிக்கிறதுக்கு.